மார்னிங் டு ஆல். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெயிண்ட் ப்ரெஸ்ஸில் நம்மளோட இமேஜை எப்படி வச்சு ஃப்ரேம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பெயிண்ட் ப்ரெஸ்ஸோட எஃபெக்ட் வேணாலும் நம்ம கொண்டு வந்துட்டு அது மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன, இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பாயிண்ட் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன தேவையான இமேஜஸோ ஃபஸ்ட்டு இமேஜை கொண்டு உள்ளே கொண்டாந்து இன்சர்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நார்மலாக நம்ம இன்சர்ட் பண்ணுறது வந்து இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சருங்கிறத கொடுத்த பிறகு அதோட லொக்கேஷன் காட்டும். ஸோ அது மூலமாக எடுத்துக்குவீங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். செகண்ட் ஆப்ஷன் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இமேஜ் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதுலேருந்து எந்த இமேஜோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிகிட்டே அந்த இதை மவுஸை மட்டும் ஓவர் பண்ணி ட்ராக் பண்ணி கொண்டாந்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ன்னு வரும். ஸோ அந்த ப்ளஸ்ஸை எங்கேயே ரிலீஸ் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ப்ளஸ்ஸுங்கிறது இருக்குது. ப்ளஸ்ன்னு சிம்பிள் காட்டும்போது மட்டும்தான் நம்ம அதை ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ நீங்கள் லெஃப்ட் கிளிக்கை வந்து ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட இமேஜ் இங்கே வந்து வரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு தேவையான இமேஜ் வச்சாச்சு. ஸோ நான் இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணி நான் வச்சுக்கிறேன். செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெயிண்ட் ப்ரெஸ். ஸோ நம்மளுக்கு இதுக்கு தேவை பெயிண்ட் ப்ரெஸ், பெயிண்டோட ப்ரெஸ் மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளாவே ஒரு டெம்பரவரியாக ஒரு இதை பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்டில் போயிருங்க. இன்சர்டில் போயிட்டு சேவ்ஸில் போயிட்டு நம்மளுக்கு மோஸ்ட்லி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரபிள். ஸ்க்ரபிளை எடுத்துகிட்டு நம்ம பெயிண்ட் ப்ரெஸ் எப்படி நம்ம வந்து பண்ணால் பெயிண்ட் ப்ரெஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கிங்க. ஓகே, ட்ரா பண்ணியாச்சு. ட்ரா பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நான் வந்து எங்கே வேணுமோ அங்கே நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இமேஜை வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இமேஜை வந்து நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இவரோட ஃபேஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஃபேஸ் மட்டும் வச்சு செஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரீசைஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ண பிறகு என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது பேக்ரவுண்டில் பின்னாடி வச்சுருக்க இமேஜை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். தென் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட பெயிண்ட் ப்ரெஸ் நம்ம அந்த ட்ரா பண்ணதை செலக்ட் பண்ணிக்கிங்க. செலக்ட் பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை ரெண்டையும் செலக்ட் பண்ண பிறகு நம்மளுக்கு ஃபார்மெட்டுன்னு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கும் இந்த ஃபார்மெட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ஃபார்மெட் நார்மலாக வர்றது பிக்சரோட டூலு. ஸோ எப்போ நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்மெட்டுங்கிற அந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்பிக்சருக்கு வந்து நம்ம வந்து பார்டர் கொடுக்கறது, கலர் வந்து வேரியேஷன் கொடுக்குறது, ஸோ எல்லாமே ப்ரீவியஸாகவே நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம். ஸோ அது ஃபுல்லாமே நடக்கிறது இந்த பிக்சர் டூலில் தான். ஸோ இந்த ஃபார்மெட் பிக்சர் ஃபார்மெட்டில். ஆனால் நம்ம வந்து ஒரு இமேஜ் ஒரு நம்மளாக ட்ரா பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து வர்றது தான் இந்த ட்ராயிங் டூல் ஃபார்மெட். ஸோ இதில் தான் நம்ம பண்ணக்கூடியதை பண்ண போகிறோம். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணினாலும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இந்த மெர்ஜ் ஷேப்ஸ் அதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்டர்செக்ட் அப்படிங்கிற அந்த டைப்பை மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ட்ரா பண்ணுறதுக்குள்ளே மட்டும் நம்மளோட இமேஜஸ் வந்து ரீசைஸ் ஆகி செட் ஆகிக்கிறோம். ஓகே, இதை பண்ண பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட் பிக்சரில் போயிட்டு உங்களுக்கு எப்படி வந்து இந்த இதை வந்து 3D இமேஜாக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் நான் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, எந்த டைப்பில் வேணுமோ, எந்த அளவுக்கு உங்களுக்கு 3D எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் 3D எஃபெக்ட்டுக்கு வந்து கொடுத்துக்கலாம்.